Hey Tingles, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நாம பார்க்க போறது A Love So Beautiful எபிசோட் நம்பர் 8. லாஸ்ட் எபிசோட்ல நியூ கண்ணு முழிச்சுடுவான் கயோவும் அவங்க அப்பா கிட்ட பேசி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால நியூவோட அப்பா நியூவும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராங்க. மெடிசன் எல்லாம் ஒழுங்கா எடுத்தியாடா அப்படின்னு நியூவும் அப்பா என்னால பாத்துக்க முடியும்னு அதுக்கு நியூவோட அப்பாவும் நல்லா பார்த்து கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கயோ வராங்க. கயோ நீ எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அதுக்கு கயோவும் நீங்க என்கிட்ட காலையில சொன்னீங்கல்ல இன்னைக்கு நியூவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர போறீங்கன்னு, அதனாலதான் நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் பாத்துக்கிறேன் அங்கல்னு. அதுக்கு நியூவோட அப்பாவும் நீ இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இவரை விட்டுட்டு போறேன், அதனால பாத்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நியூவுக்கு என் அப்பா கூட நீ எப்ப க்ளோஸ் ஆனனு அதுக்கு கயோ சொல்றாங்க, நீ மயங்கி கிடந்தல்ல அந்த டைம் எல்லாம் உன் அப்பாவுக்கு தான் எனக்கு கம்பெனி கொடுத்தாங்க, அப்படியே நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னு. நியூவும் சரி ஓகே அப்படின்னு அங்க இருக்க எல்லா பில்டிங்கையும் சுத்தி பாக்குறாங்களா. கயோவும் என்ன புதுசா பாக்குற மாதிரி இருக்கா, நீ ஒரு 7 வாரம் 8 வாரம் தான் வராம இருந்திருப்ப, அதுக்குள்ள எல்லாம் உனக்கு புதுசா இருக்கா, ஆனா என்ன எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, உன்னோட காமெடி மட்டும் தான் மிஸ் ஆகுது, நீ எங்க கூட சேர்ந்து மறுபடியும் ஒன்னா இருக்கணும்னு. அதுக்கு நியூவும் கண்டிப்பா ஆனா என்ன எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கும்லன்னு சொல்றாங்களா. கயோவும் அதுக்கு இதுக்காக ஃபீல் பண்ற, நானும் உன் கூட இருக்கேன்ல, நீ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அசைன்மெண்ட்ஸ் கூட சப்மிட் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், வா போகலாம் அப்படின்னு கிளாஸ் ரூம்க்கு கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா கிளாஸ் ரூம்ல ஹீரோயினுக்கும் நியூவுக்கும் கிளாஸ் எடுக்கிறது நம்ம ஹீரோ தான். ஆனா ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் ஹீரோயின் நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு ஹீரோயின் கண்ணு கண்ணா தள்ளுறாங்க. பக்கத்துல இருந்து நியூவும் அவன் உன்கிட்ட தான் க்வெஸ்சன் கேக்குறானு, ஹீரோயினும் எனக்கு தெரியும் இத்தனாவது பேஜ்ன்னு சொல்லு அப்படின்னு டக்குனு பேஜ் எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்களா. ஹீரோவும் நீ கொஞ்சமாவது கவனிக்கிறியா, நான் அந்த பேஜ் நம்பரை சொல்லவே இல்லை, உனக்கு பாஸ் ஆகணுமா வேண்டாம். பெரிய விஷயம் இதுல 100 பாயிண்ட் நீ எடுப்பியானு அதுக்கு டாப்போ அவ எடுப்பா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, உனக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான பாயிண்ட்ஸ் நீ எடுத்தா போதும் கிளம்ப அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. டாப் சொல்றா நான் டீச்சிங்க்கு போக போறேன், அதுக்கு 60 பாயிண்ட் கிடைச்சா போதும்னு. எல்லாருமே நீ டீச்சிங்க்கு போக போறியா, ஆனா என்ன உன்னோட ஸ்விம்மிங்க வச்சே நீ போயிடுவ, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இடம் கிடைச்சிரும்னு. டாப்பும் இல்ல இல்ல எக்ஸாம்ஸ் எழுதி இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணாதான் எனக்கும் சான்ஸ் கிடைக்கும் சொல்றாங்க. கயோவும் நான் பிசிக்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னா தான் என்னால நாசாக்கு போக முடியும்னு. ஹீரோவும் அசியூஷுவல் நான் மெடிக்கல் தான் எடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஹீரோயின் அவசர அவசரமா கிளம்ப போகும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வாடி பிரேயர் பண்ணிட்டு போ அப்படின்னு பிரேயர் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ கொடுத்து ஹீரோயினை எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டுட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டே எக்ஸாம் எழுதுறாங்க. ஹீரோ சொல்லவே வேண்டாம், ஆனா இந்த டாப் இருக்கானே ரப்பர்ல 1, 2, 3, 4 ஒவ்வொரு பக்கமும் எழுதி வச்சுட்டு அதை கொலுக்கி போட்டு அதுல வரக்கூடிய நம்பரை ஆன்சர் ஷீட்ல ஷேட் பண்ணிட்டு இருக்கான். இது செம்ம காமெடியா இருக்கு. இப்படியே எல்லாரும் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சாச்சு. எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போய் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு டெஸ்ட் எக்ஸாம் எழுதிருப்பாங்கல்ல அதை விட கொஞ்சம் நிறைய மார்க் தான் கிடைச்சிருக்கும். ஆனா ஹீரோயினோட வேற எல்லாருக்குமே ஜாஸ்தி ஜாஸ்தி மார்க் கிடைச்சிருக்கு. எல்லாருமே நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதே காலேஜ்ல நமக்கு சீட் கிடைக்கும், எல்லாரும் ஒரே காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியே பயமா இருக்குது. இங்க கட் பண்ணா ஹீரோட தலையில பூ இருக்குமா, அதை தட்டி விட்டு ஹீரோயின் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயினும் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன், நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, ஆனா காலேஜோட லிஸ்ட் நாளைக்கு தான் வரும், ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் போகலன்னா என்ன ஆகுறதுன்னு. ஹீரோவும் ரொம்ப ஓவரா பண்ணாத, என்ன நம்ம ரெண்டு பேரோட வீடு பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு, அதனால நம்ம எப்ப வேணாலும் மீட் பண்ணிக்கலான்னு. ஹீரோயினும் ஆனா எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, ஏன்னா எனக்கு நிறைய மார்க் கிடைச்சிருக்கு, நம்ம கண்டிப்பா ஒரே காலேஜ்ல தான் படிப்போம்னு. ஹீரோவும் சரி ஓகே நீ என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவேன்னு கேட்க ஹீரோயினும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேல நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணுவேன்னு. ஹீரோவும் நீ கன்ஃபார்மா சொல்றியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நான் உன் கூடவே உன்னோட கிளாஸ்லயே உன் கூடவே படிப்பை பாரு, அதுக்காகவே நான் மெடிக்கல் சூஸ் பண்ணேன்னு. ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அதனால ஒருவேளை உனக்கு மெடிக்கல் கிடைக்கல அப்படினா செகண்ட் சாய்ஸா நீ எதை வச்சிருக்கனு. ஹீரோயினும் ஃபார்மசி படிக்க போய்டுவே, எப்படியுமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட்ல தான் இருப்பேன், நான் மாத்திரை கொடுப்பேன் நீ மாத்திரை எழுதி கொடுப்ப, ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் திருந்த மாட்டடி திருந்த மாட்டே அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் என்ன பார்த்தா அப்படின்னு சொன்ன அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. இது செம காமெடி ஆயிருக்கு. இப்ப ஸ்கூலோட கடைசி நாள் வந்தாச்சு, எல்லாருமே லாஸ்ட் டே அப்படின்றதுனால ஷர்ட்ல எல்லாம் ஹார்ட்
எல்லாம் ஒட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாப் போயிட்டு ஹீரோயின் கிட்ட நான் உன்னோட ஷர்ட்ல ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டுறாங்க. ஹீரோவும் நானும் உனக்கு ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒலிம்பிக்ஸ்ல நல்லபடியா ஜெயிக்கணும்னு, டாப்பும் நீயும் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே மெடிக்கல் ஸ்கூல்ல போகணும்னு சொல்றாங்க. அப்படியே ஒவ்வொருத்தருக்கா எல்லாருமே அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கயோவும் வந்து நியூக்கு ஒட்டி கொடுத்துட்டு, நானும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னு ப்ரேயர் பண்றேன்னு, நியூவும் தேங்க்யூ சொல்லிட்டு நீயும் நாசாக்கு போகணும்னு நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு ஒட்டிட்டு இருக்காங்க. இப்ப எப்பவுமே ஹீரோயின புள்ளி பண்ணுவானே அவன் வந்து கயோ கிட்ட, நீ எனக்கு ஷர்ட்ல ஏதாவது எழுதி கொடுக்குறியான்னு அவளும் ரொம்ப ஹாப்பியா எழுதி கொடுக்குறா. அவன் கேக்குறான், என்ன எழுதுனேன்னு. அதுக்கு கயோ சொல்றாங்க, கொஞ்சம் போய் தள்ளி யார்கிட்டயாச்சும் அதை ரீட் பண்ண சொல்லு, நீயே கண்டுபிடிப்பேன்னு. அவனும் தள்ளி போயிட்டு, டேய் என் பின்னாடி என்னடா எழுதி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுல கயோ என்ன எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா, நீங்க இதை ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயா என்ன அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. அதனால ஒவ்வொருத்தருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அவனும் தலை தரைக்க ஓடுறான், கையவும் அடிங்கடா அவனை, அடிங்கடா அவனை, இவ்வளவு நாள் ஹீரோயினை புள்ளி பண்ணலாம் தேவைதான் உனக்கு அப்படின்னு செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா டீச்சர் வந்து எல்லாருமே உட்கார வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க, உங்களுக்கு இது கடைசி நாள், இன்னையில இருந்து என்னால உங்களை பார்க்க முடியாது, இவ்வளவு நாளும் நான் உங்களை கண்டிச்செல்லாம் இருந்தேன், ஆனா இனி உங்களை கண்டிக்க முடியாது, ஆனா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், இனிதான் உங்களோட லைஃபோட அடுத்த ஸ்டெப்பையும் நீங்க எடுத்து வைக்கிறீங்க, சோ கான்ஃபிடென்ட்டா இருங்க, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்றீங்க அப்படின்னா அதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனா நீங்க தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். இந்த கடைசி 3 வருஷத்துல நீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணுங்க, யாராச்சும் ஒரு ஆள் அது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல இருக்கக்கூடியதை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, கண்மூடித்தனமா நீங்க செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க, யாராச்சும் ஒரு ஆள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதுல எந்த அளவு உண்மை இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மை இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல பிள்ளைங்களா வளருங்க, இது தவிர சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, என்ன மறந்துடவும் செய்யறாதீங்கன்னு உடனே எல்லாரும் போயிட்டு, டீச்சர் நாங்க உங்களை மறக்க மாட்டோம் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப கடைசியா எல்லாரும் கலைஞ்சு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, என்னோட ஷர்ட்ல ஏதாவது எழுதுறியான்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப லில்லி வந்து, ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் போக போறோம், ஆனா நீ எனக்கு ஷர்ட்ல ஏதாவது எழுதி கூடன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும், நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நீ எதுக்காக வர, இரு உனக்கு ஷர்ட்ல தானே எழுதணும், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சி யூ அப்படின்னு மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. லில்லியும், என்னடி எழுதுற, என்னடி எழுதுற அப்படின்னு கேட்டுட்டு, ஹீரோயின் எழுதுனது போதும், ஹீரோ நீ எனக்கு எழுதுன்னு. அதுக்கு ஹீரோ லில்லியோட ஷர்ட்டை திருப்பி பாக்குறாங்க, ஹீரோயின் என்ன எழுதியிருக்காளோ அதே தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால திரும்ப எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, சி யூ அப்படின்னு மட்டும் சொல்றாங்களா. லில்லியும் வந்துட்டா இவளால எல்லாம் போச்சு அப்படின்னு அங்க இருந்து திட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோட முதுகுல எழுதுறாங்க, ஹீரோவும் பின்னாடி திரும்பி பார்க்க ஆசைப்படுறாங்க, ஆனா ஹீரோவால திரும்பி பார்க்க முடியல. அதுக்கப்புறமா ஹீரோ, நான் உன்னோட முதுகுல எழுதுறேன் அப்படின்னு ப்ளூ கலர் பென்னை வச்சு எழுதுறாங்களா. ஹீரோ என்ன எழுதிருப்பாங்க அப்படின்னா, நீ ஏன் கூடவே சேர்ந்து என்ன கேட்ச் அப் பண்ணி நீயும் மெடிசனுக்கு வந்துடணும் அப்படின்றதான் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. ஹீரோயினும், நீ என்ன எழுதுன நான் ரீட் பண்ணணும்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் வீட்டுல போய் ரீட் பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து வாங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப எமோஷனலா இருக்கு, எல்லாருமே செம ஜாலியா, ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரே கிளாஸா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்பும்போது ஹீரோ அங்க அவங்க அம்மா இருக்கிறத பாத்துடுறாங்க, அதனால நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு ஸ்டாஃப் ரூமுக்கு போறாங்களா. ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க, கையோவும் ஒன்னும் இருக்காது வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போய் உட்கார்ந்த உடனே, அம்மா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு, அதுக்கு அவங்க அம்மாவும் ஒன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோவும் அம்மா போய் சொல்லாதீங்கம்மா நீங்க எதுக்காக வந்தீங்க உண்மையை சொல்லுங்கன்னு. அதுக்கு அவங்க அம்மாவும், நீ சீக்கிரமா காலேஜ் போக போற, சோனோட ஸ்கோர் எப்படி இருக்கு, உனக்கு எந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு. அதுக்கு டீச்சர் சொல்றாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ஹீரோ நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கான், அதனால டாப் காலேஜ்ல கூட அவனுக்கு இடம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம காலேஜ் அட்மிஷன் எக்ஸாமும் அவன் சூப்பரா எழுதியிருக்கான்னு சொல்றாங்களா. ஹீரோட அம்மாவும், அவனுக்கு டாப் காலேஜ்ல இடம் கிடைக்கும்னா நீங்க சொல்றீங்கன்னு. அதை கேட்ட உடனே ஹீரோவும், அம்மா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நீங்க ப்ரேயர் பண்ற மாதிரி இருக்குன்னு. அதுக்கு அவங்க அம்மாவும், நான் ஏண்டா அப்படி நினைக்க போறேன், ஆனா என்ன உனக்கு அந்த மாதிரி சீட்டு கிடைக்கலன்னா நீ ஏன் கூட வருவ, சோ நீ ஏன் கூட வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு. ஹீரோவும், அம்மா நான் கண்டிப்பா டாப் ஸ்கோர் எடுத்து மெடிக்கல் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவும், ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிக்கு நீ போகல அப்படின்னா ஏன் கூட நீ வரணும், அதை மறந்துடாதுன்னு ஹீரோவும் நான் மறக்கலன்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா கயோ
வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடியா இருக்காங்களா? அப்போ நியூ வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எல்லா பிளவர்ஸையும் கையில எடுத்துக்கிறாங்க. அப்போ கயோ கேக்குறாங்க, ஏய் நீ காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு. நியூவும் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலன்னு சொல்றாங்க. கயோவும் அப்படியே உனக்கு தோணுனா கூட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாது, நீ எந்த ஒரு பொண்ணு பின்னாடியுமே போக கூடாதுன்னு நியூவும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க, கயோவும் நான் சொன்னா சொன்னதுதான், படிப்புல மட்டும் தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒருவேளை நீ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பின்னாடி போய் அவ உன்னோட மனசை பிரேக்அப் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கப்புறமா நீ அழுதுட்டு இருப்ப, உன்னோட ஹார்ட்டுக்கு அது சரி கிடையாது, அதனால நீ எந்த பொண்ணு பின்னாடியுமே போக கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவேன்னு கேட்க, நீவும் ஆமா ப்ராமிஸ், நான் எந்த ஒரு பொண்ணையும் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஓகேவான்னு கேட்க, கயோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா கயோவுக்கு நியூ மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எதுக்காக சோகமா இருந்த மாதிரி இருக்கன்னு. ஹீரோவும் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்களா, ஹீரோயினும் யாராச்சும் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்களா என்ன, ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலோட கடைசி நாள்லான்னு. ஹீரோவும் இல்ல உனக்கு யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணாங்களான்னு கேட்க, ஹீரோயினும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக ஆன்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்கன்னு. அதுக்கு ஹீரோவும் சொல்ற மாதிரியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க, மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமா நீ எதுக்காக கை வீசிட்டு வர, இன்னைக்கு நீ நிறைய பிளவர்ஸ் வாங்கினத நான் பார்த்தேனே, அந்த பிளவர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னு. ஹீரோவும் அது எல்லாத்தையுமே நான் குப்பையில போட்டுட்டேன்னு. ஹீரோயினும் பாவம் அந்த பொண்ணுங்க கஷ்டப்பட்டு உனக்கு பிளவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாத்தையும் நீ குப்பையில போட்ட, ஆனா எனக்கு தான் ஒரு பிளவர் கூட கிடைக்கலன்னு. ஹீரோவும் நான் வேணா உனக்கு பிளவர் கொடுக்கவா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு ஒன்னும் நீ தூர போட்ட பிளவர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் சங்கோரம் ஃபெஸ்டிவல், அதாவது தாய்லாந்துல வாட்டர் அடிக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் ஒண்ணு உண்டு, அது நடக்குதா. அதுக்கு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் எங்கன்னு கேட்க, ஹீரோயினோட அம்மாவும் அவ உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா, நீ போய் பாரு அப்படின்னு பாக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் வந்தாச்சு. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தண்ணி ஊத்தி கொடுக்கறாங்க. இந்த பக்கம் கயோவும் நியூவும் சேர்ந்து நியூவோட அப்பா கிட்ட அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டாப் அவங்க அப்பாவுக்கு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்து சங்கோரம் ஃபெஸ்டிவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்களே வரமாட்டேங்கிறாங்கல்ல, எங்க கூட வாங்க, நம்ம எல்லாரும் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல போய் விளையாடலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாங்க. சோ சங்கோரம் ஃபெஸ்டிவல செம்மையா இவங்க என்ஜாய் பண்ணியாச்சு. இங்க கட் பண்ணா காலேஜோட ரிசல்ட் வர அன்னைக்கு வந்தாச்சா. அப்போ கயோ நியூ ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க லேப்டாப்ல ரிசல்ட்டுக்காக. ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டாங்க. சோ ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இந்த பக்கம் டாப்புக்குமே அதே காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கும், அதனால அவங்களும் ஹாப்பி ஆயாச்சு. நம்ம ஹீரோயினுக்கும் அட்மிஷன் கிடைச்சாச்சு. ஹீரோயின் டாக்டர் மாதிரி சூட் போட்டுட்டு நான் இன்னையில இருந்து டாக்டர் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு டாக்டர் சோம் நம்ம போகலாமா கிளாஸுக்குன்னு கேட்க, ஹீரோயினும் போகலாம் டாக்டர் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா ஹீரோயின் கனவுல இருந்து முழிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஹீரோயினோட கனவு மட்டும்தான். ஹீரோயினோட அம்மா வந்துட்டு எழும்பு எழும்பு இன்னைக்கு ரிசல்ட் வந்தாச்சு, நீ எந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்கியிருக்க அப்படின்றத நம்ம பாக்கணும்னு. ஹீரோயினும் அம்மா கவலையப்படாதீங்க, எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கும்னு. நீ ரிசல்ட் பாத்துட்டியான்னு கேட்க, இல்லம்மா என்னோட கனவுல வந்துச்சுன்னு. அதுக்கு அவங்க அம்மாவும் கனவுல வந்ததெல்லாம் நம்ப கூடாது, உண்மையை போய் பாக்கணும்டி அப்படின்னு எடுத்து பாக்குறாங்களா. ஆனா ஹீரோயினுக்கு அந்த காலேஜ்ல என்ட்ரன்ஸ் கிடைச்சிருக்கவே செய்யாது. ஹீரோயினுக்கு கண்ணீர் வந்துருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோயினால மெடிக்கல் ஸ்கூலுக்கு போக முடியல. அவங்க அம்மாவும் அப்பாவும் பரவாயில்ல இந்த தடவை விட்டுட்டேன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் என்ன தயவு செஞ்சு தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வெளியில போயாச்சு. ஹீரோயின் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க, என்னால ஹீரோ கூட போக முடியல, என்னால மெடிக்கல் ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே ரிசல்ட் பாக்குறாங்களா, அவங்களுக்கு டாப் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு உனக்கு டாப் காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லு. ஹீரோவும் ஆமாமான்னு சொல்றாங்க. ஹீரோவோட அம்மா சோகமாயி அப்படின்னா நீ கூட வரமாட்டேதானன்னு கேட்க, ஹீரோவும் தயவு செஞ்சு என்ன விடுங்கம்மா, நான் இங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அதுக்கு அவங்க அம்மாவும் சரி ஓகே, நீ சொன்ன மாதிரியே உன்னோட ப்ராமிஸ நிறைவேற்றிட்டேன், இதுக்கு மேல நான் தான் என்னோட ப்ராமிஸ நிறைவேற்றணும், சோ நீ இங்க படிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒண்ணு நீங்க தனியா இருந்தா அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணிடணும், வெக்கேஷனுக்கெல்லாம் என்ன வந்து பாக்கணும்னு ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களா.
அப்ப உங்களுக்கு மெசேஜ் வருது, ஹீரோயின் இந்த மாதிரி அட்மிஷன் கிடைக்காம ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான்னு. சோ ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, நான் ஹீரோயினை பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் போன் எடுக்கல, அதனால நேரா வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும், நல்ல வேளை நீ வந்த, அவ அழுதுட்டே இருக்கா, எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, அவளுக்கு மெடிக்கல் ஸ்கூல்ல இடம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஓபன் காலேஜ் அட்மிஷன்லாம் நிறைய காலேஜஸ் போடுவாங்க, அதுல ஏதாவது ஒண்ணு அவ போனா கூட எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீ அவகிட்ட கொஞ்சம் பேசுறியா, எங்களுக்கு அவளை நினைச்சா பயமா இருக்குன்னு ஹீரோவும் நான் பேசுறேன் அப்படின்னு ஹீரோயினோட ரூம் கதவை தட்டுறாங்க. ஹீரோயினும் அம்மா நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என்ன விடுங்கன்னு. அதுக்கு ஹீரோ வெளியில இருந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதவை திறந்து வராங்க. ஹீரோயின் அழுதுச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா, ஹீரோ வந்து நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வெளியில இருந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஓபன் காலேஜ் அட்மிஷனுக்கு நீ அப்ளை பண்ண அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சோ நீ அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம்லான்னு ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. ஹீரோவும் ஒருவேளை உனக்கு மெடிக்கல் ஸ்கூல் தான் போகணும் அப்படின்னா இந்த வருஷத்தை விட்டுட்டு ஒரு வருஷம் நீ நல்லா படிச்சு அடுத்த தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அடுத்த தடவை காலேஜ்க்கு வா, அதை கூட நீ பண்ணலாம்லான்னு அதுக்கும் ஹீரோயின் வாயை திறக்கவே இல்லை. ஹீரோவும் சரி ஓகே என் கூட சேர்ந்து நடக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெளியில வரியான்னு கேட்க ஹீரோயின் உடனே ஓகே சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே பார்க்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோ வா வந்து உட்காருன்னு சொல்றாங்களா, மறுபடியும் ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவுக்கு எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்றதே தெரியல. ஹீரோயினும் எனக்கு என்ன நினைச்சாலே ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு, என்னால மெடிக்கல் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போக முடியும்னு தோணலன்னு. அதுக்கு ஹீரோவும் பரவாயில்ல விடு, உன்னால அடுத்த வருஷம் கூட பண்ண முடியும்னு. ஹீரோயினும் நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு மெடிக்கல் ஸ்கூல் போகவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு என்ன ஆகணும் அப்படின்றது எனக்கே தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நீ ஆர்ட் காலேஜ் போகலாம்ல, ஏன்னா நீ எப்பவுமே டிராயிங் வரைஞ்சுக்கிட்டே இருப்ப, உனக்கு அது வரையும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு, சோ உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணா என்னன்னு. ஹீரோயினும் நீ அப்படிதான் நினைக்கிறியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா நீ எப்பவுமே டிராயிங் வரையும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்ப, சோ நீ ஆர்ட் காலேஜ் சூஸ் பண்ணு, கண்டிப்பா அது உனக்கு கரெக்டா இருக்கும்னு. ஹீரோயினும் ஆமா எனக்கே இது தோணாம போயிடுச்சு, ஆனா நான் ஆர்ட் காலேஜ்ல படிச்சேன் அப்படின்னா கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வேலை எனக்கு கிடைக்கும்னு. ஹீரோவும் அதெல்லாம் பத்தி எதுக்காக நீ இப்ப யோசிக்கிற, உனக்கு பிடிச்ச விஷயத்த படி, அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றத அதுக்கப்புறமா பாக்கலாம், ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலையை பாருன்னு. ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவது தானே படிக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க, ஹீரோ பிங்கி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போயாச்சு. ஹீரோயின் அம்மா அப்பான்னு கூப்பிட அவங்க அம்மா அப்பாவும் பயந்து போயிட்டு ஹீரோயின் நீ என்ன வேணாலும் சொல்லு, நாங்க கேக்குறதுக்கு ரெடி ஆயிருக்கோம், உனக்கு நாங்க என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுவோம்னு. அதுக்கு ஹீரோயினும் அம்மா அப்பா நான் அடுத்த வருஷம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம நான் ஆர்ட்ஸ் ஸ்கூல் தான் போக போறேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் நீ கன்ஃபார்மா சொல்றியா, ஒருவேளை உனக்கு இந்த வருஷமே காலேஜ் போகணும் அப்படின்னா ஓபன் அட்மிஷன் ஸ்கூல் இருக்கு, அங்க கூட நாங்க ஒன்னு சேர்த்து விடுறதுக்கு ரெடியா இருக்கோம்னு. ஹீரோயினும் இல்ல வேண்டாமா, நான் திரும்பவும் எக்ஸாம் எழுதணும், நான் ஆர்ட்ஸ் ஸ்கூல் தான் போவேன், ஏன்னா எனக்கு வரையறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன்னு. அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆமா ஆமா ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே வரையும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பா, சோ அவ ஆர்ட்ஸ் ஸ்கூல் படிக்கிறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் சரி நீ எந்த காலேஜ் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன்னு. ஹீரோயினும் வேற எந்த காலேஜ், ஹீரோ எந்த காலேஜ் போறானோ அதே காலேஜ்ல தான் நான் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவேன்னு. ஹீரோவும் திருந்த மாட்டா, இவ திருந்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவை எங்கேயுமே விட மாட்டாங்க, ஹீரோ எங்க போனாலும் பின்னாடி போவாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. சோ இவங்களோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு, இனி காலேஜ் லைஃப்ல ஹீரோயின் ஒரு வருஷம் பிரேக் எடுக்க போறாங்க. ஹீரோயின் அப்படியே ரீடேக் எக்ஸாம் எழுதி போனா கூட ஹீரோவோட ஜூனியரா தான் போக முடியும். சோ ஹீரோ ஒரு வருஷம் காலேஜ்ல யாரையாச்சும் மீட் பண்ணுவாங்களா, அங்க லவ் ட்ரையாங்கிள் ஓடுமா, ஜலசி வருமா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நான் லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.